ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பர்த்டே வீடியோ செட்டஸ் எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா எந்த ரேஸில் எடிட் பண்ண போகிறீங்க நம்ம 16:9 அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண ரைட் சைடு மீடியா ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணக்கப்புறம் இமேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள். இமேஜ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா சைடில் ஆப்ஷன் வரும், அதில் பேனல் ஜூம் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பொசிஷனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிச்சுக்கோங்க. எண்ட் பொசிஷனை வந்து அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். இனி செகண்ட் இமேஜ் வந்து நம்ம எண்ட் பொசிஷனை வந்து ஜூம் பண்ணிச்சுக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் இதேமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தகவல் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணக்கப்புறம் லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்திருக்கும். அது ஜூமிங் அழகாக போகுது. அதுமாரி இப்போ ரெண்டாவது இமேஜில் பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இனி இமேஜுக்கு சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதில் ட்ரான்சேக்ஷன் போய்ட்டு வரும், அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா கிளாசிக் ட்ரான்சேக்ஷன் இருக்கும், அதில் ஜூம் அவுட்னு இருக்கும் பார்த்துருக்கோங்க, அதை கொடுத்துக்கோங்க. எல்லா இதுக்குமே கொடுத்துக்கோங்க. அதேமாரி 0.5 பாயிண்ட் அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எல்லா இமேஜுக்கும் அதேமாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓப்பன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு வேணும் வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இனி மறுபடியும் நம்ம பேக் பைக்குங்க, பேக் பைக்கிட்டு கிரியேட் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு 16:9 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணக்கப்புறம் மீடியா கொடுத்துக்கோங்க. மீடியா கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்டுக்கு வீடியோவை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டோம். செட் பண்ண அப்புறம் லேயர் கொடுத்துக்கோங்க. லேயர் கொடுத்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஆட் பண்ணி வச்சுட்டு அது வீடியோ எண்ட் வரைக்கும் அதையும் நம்ம செட் பண்ணிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டும் இனி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுலனா அதில் ஒப்பாசிட்டி இருக்கும் பார்த்துருக்கோங்க. அல்பா ஒப்பாசிட்டி அதை கொடுத்து நீங்கள் ஒரு 50க்கு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு எவ்வளோ கரெக்டாக செட் ஆகி வருதோ அது கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 51 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டோம். இனி லேயர் கொடுத்து மீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணி கரெக்டாக வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனா ப்ளெண்டிங் இருக்கும், ப்ளெண்டிங் கொடுத்துக்கோங்க. ப்ளெண்டிங் கொடுத்துக்கோங்க. ப்ளெண்டிங் கொடுத்து அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துட்டோம். இது நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லேயர் கொடுத்து வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ண வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கிராப்பிங் இருக்கும் வாங்க, அதில் கிராப்பிங் இருக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மாஸ்க் எனேபிள் கொடுக்கோங்க. சேப் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி நல்லா காட் இருக்கும், காட்டை கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த காட்டில் செட் ஆகிற மாதிரி இதை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்டு கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அந்த கார்ட்டில் இதை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இனி சென்ட் பேக்வேர்டு கொடுத்துக்கலாம். சென்ட் பேக்வேர்டு கொடுத்துக்கோங்க. சரியாக செட் ஆகல. இனி சைடில் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே வந்து கிராப்பிங் இருக்கும். கிராப்பிங்கில் வந்து ஃபீதர் இருக்கும், அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். பார்த்தால தெரியும், சூப்பராக வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் கொடுத்தீங்கன்னா அதில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் கொடுத்து நம்ம இப்போ நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேம் ஆட்டோம். இன்னும் ஃபாண்ட் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே காதை வச்சுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டோம். இனி கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அவுட்லைன் இருக்கும், அவுட்லைனும் இனப்பிள் கொடுத்துக்கோங்க. இனி இதையும் வீடியோ எண்ட் வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிட்டோம். இனி ஆடியோ கொடுங்க, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு சாங்கை ஆட் பண்ணி நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இது நம்ம வீடியோ சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.